இன்றைய செய்திகள். புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் விரைந்து COVID-19 தொற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா அறை கூவல். நாட்டை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் COVID-19 பெருந்தொற்று எண்ணிக்கையை கட்டுப்படுத்த புதிதாக அமைக்கப்பட்ட அரசாங்கம் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா அத்ரின் அல் முஸ்தபா பிலாஷா அறிக்கோவல் விடுத்துள்ளார். தத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தலைமையில் புதிய அரசாங்கம் அமைந்துள்ளது. இந்த அரசாங்கம் தற்போது COVID-19 தொற்றை கட்டுப்படுத்துவதில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். அத்துடன் மக்களின் நல்வாழ்விற்கும் வாழ்வாதாரத்திற்கும் பல முன்னெடுப்புகளை செயல்படுத்த வேண்டுமென இன்றைய நாடாளுமன்ற 4வது தவணைக்கான தொடக்க நாளில் மாமன்னர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் முன்கள பணியாளர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி மரியாதை செலுத்தப்பட்டது. நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் அயராது உழைத்து வரும் முன்கள பணியாளர்களுக்கும் அண்மையில் பாராலிம்பிக்கில் கலந்து கொண்ட அனைத்து தேசிய வீரர்கள் வீராங்கனைகள் அனைவருக்கும் இன்று நாடாளுமன்றத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாட்சியமை தங்கிய மாமன்னர் ஆணையின் பேரில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று அவர்களுக்கு பலத்த கரவொலியை எழுப்பி மரியாதை செலுத்தினர். 14வது நாடாளுமன்றத்தின் 4ஆம் தவணைக்கான கூட்டம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய வேளையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 2021ஆம் ஆண்டுக்கான பள்ளி தவணை 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிப்பு. கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ரட்சிமா ஜீடின் தகவல். 2021ஆம் ஆண்டுக்கான பள்ளி தவணை 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் டத்தோ டாக்டர் ரட்சிமா ஜீடின் தெரிவித்தார். நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் மீண்டும் அக்டோபர் 3ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் பள்ளி சீருடைக்கு பதிலாக இதர ஆடைகளையும் அவர்கள் அணிந்து வரலாம் எனவும் அமைச்சர் சொன்னார். COVID-19 தொற்றை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக மாணவர்கள் கட்டாயமாக முகக்கவசத்தை அணிய வேண்டும் என டாக்டர் ரட்சிமா ஜீடின் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபிற்கு 114 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா தகவல். நடப்பு பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோபிற்கு தற்போது 114 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இதன் அடிப்படையில் பெரு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் நாட்டின் 9வது பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் என மாட்சிமை தங்கிய மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுள்ளார் என 14வது நாடாளுமன்றத்தின் 4ஆம் தவணைக்கான கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தென்கிழக்காசியாவில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதி திட்டமா? மலேசியாவிற்கு ஜப்பான் தூதரகம் எச்சரிக்கை. தென்கிழக்காசியாவில் பயங்கரவாதிகள் சிலர் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக ஜப்பான் தூதரகம் மலேசியாவிற்கு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதனிடையே ஜப்பான் நாட்டின் வெளியுறவு அமைச்சு கூறுகையில், இந்தோனேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாட்டு மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவே கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதோடு மலேசியாவில் இருக்கும் ஜப்பானியர்களும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம்.